என்ன சமயலோ, என்ன சமயலோ. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் முர்த்தப்பா தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் முர்த்தப்பா நம்ம கோதுமை மாவில் பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக, ரொம்ப சுலபமாக, ஹோட்டல் சுவையில் வீட்டிலையே சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, சிக்கன், பெரிய வெங்காயம், கேரட், முட்டை, மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், பால், சர்க்கரை, மல்லித்தழை. முர்த்தபாக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிறத விட இன்னும் சாஃப்டாக பிசையணும். கையில் நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது அது மேலே கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் இந்த மாவு ஊறட்டும். ஸ்டஃபிங்காக சிக்கன் ரெடி பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கன் 150 கிராம் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஃபைனாக இது போல் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சரில் கூட சேர்த்து அடிச்சுக்கலாம். ஆனால் இப்படி ஃபைனாக சாப் பண்ணுறதுனால நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது போல் கொத்திக்கலாம். கொத்திட்டு இன்னொரு தடவை அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனோட நம்ம இன்றைக்கி முட்டையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி போட போகிறோம். அதுக்கு 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடித்தாச்சு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணுற முட்டை பொடி மாஸ் போல் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பொடியாக வேணுங்கிறதுக்காக இது போல் ஃபோர்க் வச்சு நம்ம அழுத்தி விட்டால் நல்லா சூப்பராக பொல பொலன்னு பொடி பொடியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டஃபிங்கான சிக்கனை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்ல மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். கிரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போது அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு கேரட்டை நல்லா திருவி எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்தி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை முதல்ல நல்லா வதக்கிடணும், அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியாகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். சிக்கன் இது போல் பாதி வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே
ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு சிக்கனை வேக விட்டுறலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும். இப்போ நம்ம உருண்டைகளை ரெடி பண்ணிடலாம். இது போல் நம்ம உருட்டினா நம்ம தேய்க்கும் போது வெடிப்பு வராமல் இருக்கும். நல்லா இது போல் எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணிக்கலாம். அது மேலே மறுபடி சமையல் எண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பொடி மாசையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தழையும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். விருப்பம்னா கருவேப்பிள்ளை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம்தான் நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். மாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கையாலேயே இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திரட்டி விட்டுக்கலாம். தேய்க்கிற கட்டையால் தேய்ச்சா ரொம்ப மெல்லிஸாயிடும். அப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வைக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே நல்லா திரட்டி விட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இது போல் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நாலு பக்கமும் மடித்து விட்டுறலாம். நான் இன்னைக்கு சின்ன சின்னதாக தான் செய்கிறேன். விருப்பம்னா பெரிய உருண்டைகளாக உருட்டி பெரிய முர்த்தப்பாவாக செஞ்சுக்கலாம். எல்லா மாவுலேயும் இது போல் நம்ம ஸ்டஃபிங் வச்சு முர்த்தப்பா ரெடி பண்ணிடலாம். ஹோட்டல்ஸில் நமக்கு மைதா மாவில் தான் முர்த்தப்பாக் ரெடி பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவில் ரெடி பண்ணுறோம். இது மைதா மாவு போல் ரப்பர் மாதிரி இருக்காது. அதனால் சின்ன சின்னதாகவே செஞ்சுக்கலாம். கல் நல்லா சூடான பிறகு நம்ம முர்த்தப்பாவை சேர்த்துடலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக ஒரு முட்டையை நல்லா கலக்கி அது மேலே சும்மா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பொறுமையாக திருப்பி போட்டுட்டு நம்ம இன்னொரு பக்கமும் கலக்கி வச்சுருக்க முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இடையில இடையில எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இந்த முர்த்தப்பாக் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான சுலபமான சிக்கன் முர்த்தப்பா, அதுவும் கோதுமை மாவில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இந்த முர்த்தப்பா மைதா மாவில் தான் நமக்கு ஹோட்டல்ஸில் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சுவையாக கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். காரைக்கால், சிங்கப்பூர், மலேசியாவில் ரொம்ப ஸ்பெஷலான இந்த சிக்கன் முர்த்தப்பா மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம சேனல் என்ன சமையலோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.